வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் காலை வணக்கம் விழி எழு நட ஆசிரியர் திரு தென்றல் ரவி அவர்கள் இது விழித்துக் கொள்ள விருப்பமுள்ளவர்களுக்கு மட்டும் அத்தியாயம் ஆறு மனம் என்னும் வாயிற்காவலன் ஸ்லோகம் எண்ணங்களை தேர்ந்தெடுக்கும் எண்ணற்ற திறனை தன்னகத்தே வைத்துள்ள வாய்ப்பதற்கரிய வாயிற் மனிதன் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக புதிய புதிய சக்தி வாய்ந்த ஆயுதங்களை உருவாக்கி கொண்டே வருகிறான் ஆனால் இதில் என்ன அபத்தம் என்றால் தனக்குள் இருக்கின்ற பல மடங்கு சக்தி வாய்ந்த ஆயுதத்தை கண்டுபிடிப்பதற்கு மறந்து விடுகிறான் ஆமாம் நம்முடைய மனம் என்னும் அந்த அற்புத ஆயுதத்தை பயன்படுத்த தெரிந்துவிட்டால் கற்றுக்கொண்டு விட்டால் பிறகு வெற்றி என்றென்றும் நம் பக்கம்தான் மனம் என்பது ஒரு கணினி பெட்டி மாதிரி அதற்கு நாம் எந்த மாதிரி எண்ணங்களை தகவல்களை அல்லது காட்சிகளை அனுப்புகிறோமோ அதற்கேற்ற விடைதான் நமக்கு திரும்ப கிடைக்கும் நம் மக்கள் சொல்லாததை நான் ஒன்றும் புதிதாக சொல்லவில்லை நம் மூத்தோர்கள் தினை விதைத்தவன் திணை அறுப்பான் என்றனர் நான் சற்று இந்த காலத்திற்கு ஏற்ப கணினியை உதாரணமாக எடுத்துக்கொண்டேன் அவ்வளவுதான் நாம் யோசிக்காவிட்டாலும் நம்மை யோசிக்க வைப்பதற்கு பல்வேறு வாய்ப்புகள் நம்மை சுற்றி உள்ளன அந்த சூழல் நம்மை நோக்கி நல்லதையும் விதைக்கும் கெட்டதையும் விதைத்துவிட்டு போகும் அதை நம்மால் தடுத்து நிறுத்த முடியாது வேண்டுமென்றால் நம்மை அவற்றிலிருந்து தற்காத்துக் கொள்ளலாம் மனிதனுக்குள் ஒரு சுமுகமான தொழில் நடந்து கொண்டிருக்கிறது தினசரி எந்தவித ஆரவாரமும் இன்றி சத்தம் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது இந்த தொழிற்சாலைக்கு யாரை உள்ளே அனுமதிப்பது யாரை அனுமதிக்க கூடாது என்பதை முடிவு செய்யும் வாயிற்காவலன் நம்முடைய மனம்தான் நம்மை சுற்றி தூக்கி எறியப்படும் கெட்ட விஷயங்களையும் நல்ல விஷயங்களையும் நம்முடைய மனம் என்னும் வாயிற்காவலின் துணை கொண்டு சல்லடை போட்டு சலித்து அனுப்பக்கூடிய திறமையை நாம் வளர்த்து கொண்டால் பயிற்சி செய்தால் கண்டிப்பாக வெற்றி நம் பக்கம்தான் என்ன இனிமேலாவது வாயிற்காவலனை விடுவோமா இத்துடன் அத்தியாயம் ஆறு நிறைவடைகிறது ஆம் நண்பர்களே நான் கண்ட ஒரு காட்சியை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் குறிப்பாக தமிழகத்தில் பல இல்லங்களில் பெரியவர்கள் வீட்டில் இருக்கும் முதியவர்கள் தங்கள் பேர பிள்ளைகளை மருந்து மாத்திரை எடுத்து சர சொல்லி உட்கொள்வது அன்றாட பழக்கத்தில் வச்சிருக்கிறாங்க அது எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான செயல் தெரியுமா இன்று மருந்தை எடுத்துக் கொடுக்கும் அந்த பிஞ்சுகளின் நெஞ்சுகளில் நீங்கள் நஞ்சை விதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் அதை செய்து கொண்டிருந்தால் தயவு செய்து அதை செய்யாதீர்கள் இப்பொழுதே அவர்கள் மனங்களில் எதிர்காலத்தில் நானும் இப்படி வண்ண வண்ண மாத்திரைகளை எடுக்க வேண்டிய நிலை வரும் என்ற எண்ணத்தை தயவு செய்து விதைக்காதீர்கள் இது ஒரு உதாரணம் தான் நான் சொல்கிறேன் சிறு குழந்தைகளை வைத்துக்கொண்டு வளரும் பிள்ளைகளை வைத்துக்கொண்டு பெரியவர்களாகிய நாம் எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாது என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் இன்று நீங்கள் விதைக்கும் இந்த விதை நாளை வளர்ந்து விருட்சமாகும் என்பதை தயவு கூர்ந்து நினைவில் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்